Hello dear Kittenkins, in today's video we are going to learn a new vocabulary and some sentences based on that vocabulary. இப்ப நம்ம பேசும்போது சொல்றோம்ல இந்த பலூனை ஊதி தர முடியுமா? காத்து நல்லா பலமா அடிக்குது. போய் மூக்க சிந்திட்டு வா. அந்த ரெஃப்ரி வந்து விசில் ஊதினாரு. என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அதிர்ச்சியான நில அது. ஸோ இந்த ஊதுறது அடிக்கிறது குத்துறது ஈட்டர் அதிர்ச்சி இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, தட் இஸ் ப்ளோ, BLOW. ஸோ ப்ளோ அப்படின்னா இட் இஸ் அ சிங்கிள் வேர்ட் பட் ஹேஸ் மெனி மீனிங் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட். சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அர்த்தங்கள் மாறும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ளோ, BLOW, பாஸ்ட் டென்ஸ் ப்ளூ அண்ட் பார்ட்டிசிபிள் ப்ளோன். லெட் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், wind blows strongly. காத்து பலமா அடிக்குது, காத்து வேகமா வீசுதுன்னு சொல்வோம்ல அதுக்குதான். சோ ப்ளோஸ், விண்ட் ப்ளோஸ் ஸ்ட்ராங்லி, காத்து பலமா அடிக்குது. இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தா, a gentle breeze is blowing from north. A gentle breeze is blowing from north. breeze அப்படின்னா தென்றல், அந்த இளம் காற்று சொல்வோம்ல அது. wind அப்படின்னா காற்று, ப்ரீஸ்னா தென்றல். ஸோ அ ஜென்டல் ப்ரீஸ் இஸ் ப்ளோயிங் ஃப்ரம் நார்த் அப்படின்னா நார்த் பக்கம், அதாவது வடக்கு பக்கம்லேருந்து நல்லா தென்றல் காற்று வீசுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், கேன் யூ ப்ளூ அப் திஸ் பலூன். ப்ளூ அப் அப்படின்னா யூ ஃபில் த ஏர் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒன்றுத்தில் காற்றா அடைக்கிறதுக்கு பேர் தான், ஊதுறதுக்கு பேர் தான் வந்து ப்ளூ அப். கேன் யூ ப்ளூ அப் த பலூன் அப்படின்னா இந்த பலூனா ஊத முடியுமா அவங்களால அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தா, I have blown up eight balloons அப்படின்னா நான் எட்டு பலூன் ஊதி வச்சிருக்கேன். இப்போ பார்ட்டிஸ்லாம் வந்து இல்லை ஏதாச்சும் ஒரு காம்படிஷனாவோ சும்மா ஃபன் பண்ணுறதுக்காக எத்தனை பலூன்ஸ் ஊதுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கு ஐ ஹாவ் ப்ளோன் அப் எயிட் பலூன்ஸ், நான் எயிட் பலூன்ஸ் ஊதி இருக்கேன், ஊதி வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து ப்ளோன் அப் பார்ட்டிசிபிளில் வந்திருக்கு, ஹாவ் வந்ததால் இங்கே ப்ளோன் அப் போகிறோம். நெக்ஸ்ட், Raju aimed to blow at me but I escaped. இங்க ப்ளோ அப்படின்னா அடிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த குத்துறது அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குதான். ராஜு எய்ம் டு ப்ளோ அட் மீ பட் ஐ எஸ்கேப், ராஜு வந்து என்னை அடிக்க வந்தான் ஆனால் நான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஸோ ப்ளோ அப்படின்னா இங்கே அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், go and blow your nose அப்படின்னா போய் மூக்க சிந்திட்டு வா. இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து சளி வந்துட்டே இருந்துச்சுன்னா சொல்லுவோம்ல போய் மூக்க க்ளீன் பண்ணிட்டு வா, மூக்க சிந்திட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு தான் வந்து ப்ளோ, கோ அண்ட் ப்ளோ யோர் நோஸ். டோன்ட் ப்ளோ யோர் நோஸ் அந்த டேபிள் க்ளோத். டோன்ட் ப்ளோ யோர் நோஸ் அந்த டேபிள் க்ளோத் அப்படின்னா டேபிள் க்ளோத் மேலே மூக்கா சிந்தாத அப்படின்னு அர்த்தம். டேபிள் க்ளோத்தில் மூக்க சிந்தாத அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ப்ளோ அப்படின்னா யூ ஆர் கிளீனிங் யுவர் நோஸ் அப்படின்ற மீனிங்கில் வருது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் ப்ளோ த ஹார்ன் ஹியர் அப்படின்னா இங்கே ஹார்ன் அடிக்காதீங்க. இப்போ நம்ம ரோட் போகும், ரோடெலாம் நிறைய சைன் போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஹாஸ்பிட்டல்ஸ் அப்போ இல்லை ஸ்கூல்ஸ் கிட்டலாம் வந்து ஹார்ன் சிம்பிள் போட்டு ஒரு இன்டு மார்க் போட்டிருப்பாங்க, விச் மீன்ஸ் அங்கே ஹார்ன் அடிக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க தூங்கிட்டே இருக்காங்க, இங்கேயே ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கீங்க, இங்கே ஹார்ன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் டோன்ட் ப்ளோ த ஹார்ன் ஹியர், இங்கே ஹார்ன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். Next, the referee blew the whistle to end the match. The referee blew the whistle to end the match. அப்படின்னா ரெஃப்ரி அப்படின்னா நமக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸில் வந்து நடுவராக இருக்கவங்க தான் ரெஃப்ரீஸ். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா அந்த மேட்ச் என் பண்ணுறதுக்காக ரெஃப்ரி வந்து விசில் ஊதினார். இந்த கபடி ஃபுட்பால்லாம் வந்து ரெஃப்ரீஸ் வந்து விசில் வச்சுருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபவுல் ஆனாவோ இல்லை கேமை முடிக்கிறதுக்கு அப்பவோ விசில் ஊதுவாங்க. ஸோ அதுதான் இதனுடைய மீனிங், த ரெஃப்ரி ப்ளூ த விசில் டு எண்ட் த மேட்ச். மேட்ச் முடிக்கிறதுக்காக ரெஃப்ரி வந்து விசில ஊதினாரு, பாஸ்ட் டென்ஸ்.
நெக்ஸ்ட் இந்த ப்ளோ அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லை பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கு வரும். சில சமயத்தில் நம்ம சொல்லுவோம்ல, என்னுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸில் போச்சு, எங்களால் அதுலேருந்து மீளவே முடியல, அது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, அது மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குமே வந்து இந்த ப்ளோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ் பார்த்தா, இட் வாஸ் அ கிரேட் ப்ளோ இன் மை கெரியர், இட் வாஸ் அ கிரேட் ப்ளோ இன் மை கெரியர் அப்படின்னா, என்னுடைய கெரியரில் மிகப்பெரிய ஏமாற்றம் எனக்கு, அது மிகப்பெரிய அதிர்ச்சி அது எனக்கு அப்படின்றதுக்கு. இன்னொரு சென்டென்ஸ் சொன்னால், இப்போ ரஹ்மான்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து அப்பாவை இழந்துட்டாங்க. இப்போ கோவிட்லேயுமே வந்து நிறைய பிள்ளைங்க சின்ன வயசுலேயே தங்களுடைய பேரண்ட்ஸை இழந்துடுறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ சொல்லுவாங்கல்ல, பெரிய பிள்ளைங்களாம் ஆயிட்டா, நான் சின்ன வயசுலேயே வந்து எங்கள் அப்பா அம்மாவை இழந்துட்டேன், அது மிகப்பெரிய ஏமாற்றம், அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, அது ஒரு ஒரு பெரிய பின்னடைவு, செட்பேக் கூடன்னு சொல்லலாம் இந்த ப்ளோக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது, ஐ லாஸ் மை ஃபாதர் வென் ஐ வாஸ் அ சைல்ட், இட் வாஸ் அ கிரேட் ப்ளோ இன் மை லைஃப். ஐ லாஸ் மை ஃபாதர் வென் ஐ வாஸ் அ சைல்ட், இட் இஸ் அ கிரேட் ப்ளோ இன் மை லைஃப் அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் அப்பாவை இழந்துட்டேன், அது மிகப்பெரிய அதிர்ச்சி, அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் எனக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ளோக்கு நிறைய மீனிங் இருக்குது, அதை வச்சு ஒரு சில சென்டென்சஸாக எனக்கு நம்ம ஃப்ரேம் பண்ண கற்றுக்கணும். ஸோ ப்ளோ, ப்ளூ அண்ட் ப்ளோ. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன டாஸ்க் என்ன அப்படின்னா, கிழக்கு பக்கம் இருந்து காற்று வேகமாக வீசுது, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? கிழக்கு பக்கத்துலேருந்து காற்று வேகமாக பலமாக வீசுது, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ப்ளஸ் அட்ட ஸ்ட்ரெச், அட்ட ஸ்ட்ரெச் அப்படின்னா ஒரே அடியாக ஒரே நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். ஹவு மெனி பலூன்ஸ் கேன் யூ ப்ளோ அப் அட் அ ஸ்ட்ரெச், அப்படியே ஒரே மூச்சில் இல்லை ஒரே அடியாக உங்களால் எத்தனை பலூன் ஊத முடியும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எப்படி இங்கிலீஷில் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் டுடேஸ் வீடியோ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் லெசன். டில் தென், டேக் கேர், பை.